ஓகே விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம பார்த்துட்டு இருக்கிற நம்ம தமிழாளினால் சேனல் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிச்சோன்னு நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான மூணு இருக்கு. ஒன்றையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூட பாத்தீங்கன்னா கீழே இருக்க பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய எல்லா டெக் அப்டேட்டும் உடனே கிடைக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பிஎஸ்ஏ ப்ரோக்ராம் பற்றி போட்டிருந்தோம், அதாவது பேடிஎம்மோட சர்வீஸ் ஏஜென்ட் ப்ரோக்ராம் பற்றி போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ரோல் ஆயிருந்தீங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதில் ஏர்னிங் ஆப்ஷன் எல்லாமே எனேபிள் ஆயிடுச்சு, நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு புதிய பிஸ்னஸ் பிளானை நம்ம சப்ஸ்கிரைபர்னாலுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாக்டவுன் அங்கங்கே அம்மாவில் இருக்குது, நிறைய இடத்துல இல்லை, இருந்தாலும் நிறைய பேர் ரீசார்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே போய் பண்ண முடியாத நிலமையில இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரீசார்ஜ் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஊரில் நீங்கள் வேறு லெவலாக பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் பெரிய ஆளாகலாம். நீங்கள் ஜஸ்ட் இதுக்காக நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் தான். நீங்கள் கீழே இருக்கிற ஐடிக்கு வந்து யூபிஐ ஐடி கொடுத்துருக்கேன், அந்த ஐடிக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். கூகுள் பே, ஃபோன்பே இதில் வேணால் நீங்கள் சென்ட் பண்ணலாம், அமேசான் பே கூட. ஓகேவா, நீங்கள் 100 ரூபா சென்ட் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃபை வந்து நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணால் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் கண்டெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ண பிறகு இந்த ஐடி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுப்பேன். நீங்கள் இதுக்கான கொடுக்க வேண்டிய ப்ரூஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் நீங்கள் ஒன்று தர வேணால் ஜஸ்ட் உங்களுடைய நேம் என்ன, உங்கள் மொபைல் நம்பர் என்ன, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி என்ன, உங்கள் அட்ரஸ் என்ன, இந்த டீட்டெயில் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்துருவேன். உங்களுக்கு உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜும் ரிசீவ் ஆயிரும். அந்த மெசேஜ் மூலமாக ஜாயின் பண்ணிங்க நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்டு அது மூலமாக கிடைச்சிடும். நீங்கள் ஜஸ்ட் அதில் ஜாயின் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகே, இதில் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, இல்லை எவ்வளோ கமிஷன் மார்ஜின் கிடைக்குது, இதை பற்றின டீடெயில் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன், ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசார்ஜ் டிடிஹெச் பண்ணிக்கலாம், லேண்ட்லைன் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் கனெக்ஷன், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே பண்ணிக்கலாம். இதுக்கு ஆப்ஷன்லாம் அவைலபிளாக இருக்குது. ஏஇபிஎஸ் அப்படிங்கிற சர்வீஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எந்த அளவு ப்ராப்பராக அதில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியல, அதனால் பார்த்தீங்கன்னா இது பற்றின டீட்டெயிலாம் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில் நீங்கள் கேட்டிங்கன்னா அதை பற்றி நான் ஃபியூச்சர் அப்டேட் பண்ணுறேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் உங்களுக்கு எப்படி லாகின் பண்ணுறது நீங்கள் அந்த ப்ராசஸ் சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் எனக்கு 100 ரூபா சென்ட் பண்ண போகிறீங்க என்னோட ஐடிக்கு, நான் அதோட ப்ரூஃப் நீங்கள் என்னோட வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு உங்களுக்கான ஐடியை நான் கிரியேட் பண்ணி ஒரு 1 மினிட்ல கிரியேட் பண்ணி கொடுத்துருவேன். உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரீசார்ஜ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மணி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுவாங்க, ஸ்க்ரோல் பண்ண வரும்போது ஆட் மணி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் மணி அப்படிங்கிற ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இது போல் ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீபெய்ட் வாலெட்லாம் ஆட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலமாக நீங்கள் அமௌண்ட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அமௌண்ட் பிடிப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் யூபிஐ மூலமாக பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு 0% ஃப்ரீயாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் 10 ரூபீஸ் ஆட் பண்ணுறேன், 10 ரூபீஸ் ஆட் பண்ணிட்டு நான் கீழே பார்த்தீங்கன்னா யூபிஐ ஆப்ஷனாக கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணே பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா எது மூலமாக அமௌண்ட் பே பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க, பேடிஎம் கொடுத்துருக்காங்க, பீம் யூபிஐ கொடுத்துருக்காங்க, இல்லைனா நீங்கள் உங்களுடைய அமேசான் பே யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். ஜஸ்ட் உங்கள் யூபிஐ ஐடி என்டர் பண்ணிட்டு பே கொடுக்க போகிறீங்க. இந்த யூபிஐ ஐடியெல்லாம் எங்கே இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்தீங்கன்னா கூகுள் பே உள்ள போய்ட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் யூபிஐ ஐடி ஷோ ஆகும். நீங்கள் ஜஸ்ட் ஃபோன் பேஸ் பண்ணுறீங்கன்னா அதில் போய்ட்டு மை கியூஆர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அப்படி இல்லைனா மை பீம் யூபிஐ ஐடி அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள உங்களுக்கு உங்களை யூபிஐ ஐடி என்னென்னு ஷோ ஆகும். ஓகேவா, அதை செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் நான் காண்டாக்ட் பண்ணும்போது அதை எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நான் 10 ரூபீஸ் பே பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் 10 ரூபீஸ் பே பண்ணிட்டேன், என்னோட வாலெட்டில் பார்த்தீங்கன்னா நான் 10 ரூபா ஆட் பண்ணுங்க, எனக்கு 15 ரூபா கொடுத்துருக்காங்க. இது போல் உங்களோட கமிஷன் ரேட் எல்லாமே இங்கே அதிகமாக இருக்குது. ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 ரூபா ஆட் பண்ணுங்க, உங்களுக்கு 15 ரூபா கொடுத்தாங்களா. இப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது அதுக்கும் தனியாக கமிஷன் கொடுப்பாங்க. நான் லைவ் ரீசார்ஜ் பண்ணி கட்டுறேன், ப்ரீபெய்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன், கிளிக் பண்ணிட்டு மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இது போல் என்டர் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிட்டாங்க. நான் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் என்டர் பண்ணிக்கிறேன், 10 ரூபீஸ் என்டர் பண்ணிட்டு ரீசார்ஜ் கொடுக்குறேன். ரீசார்ஜ் கொடுத்தோடனே நம்பர்லாம் கரெக்டாக கேட்குறாங்க, ஓகே கொடுத்துருக்கேன். ஓகே, சக்ஸஸ் டிக் மார்க் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ரா 1 GB ஆட் பண்ணிட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரியும், ஜியோவில் நம்ம 10 ரூபீஸ் ரீசார்ஜ் பண்ணோம், 1 GB டேட்டாவும் ப்ளஸ் நமக்கு 7.47 ரூபீஸும் நம்ம அமௌண்ட்டில் ஆட் பண்ணுவாங்க நம்ம அக்கௌண்ட்டில். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வாலெட்டுக்கு வந்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரீசார்ஜ் ஸ்லாப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜியோவில் உங்களுக்கு 3% வரைக்கும் கொடுக்குறாங்க. நீங்கள் 10 ரூபீஸ்க்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 பைசா வரைக்கும் கிடைக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு 100 ரூபா 1000 ரூபா ரீசார்ஜ் பண்ணி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபா வரைக்கும் அமௌண்ட் கிடைக்கும். அதுக்கான டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் காண்டக்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்த இந்த அற்புதமான தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நான் நினைக்கிறேன். மேலும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க. மேலும் இது போல் பல வீடியோ இருக்காங்க நம்மளால் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை பண்ண நான் இங்கே காத்துட்ருக்கேன். ஓகே, தேங்க்யூ.